வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். அது வந்து த்ரீயாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏஃபோர் ஷீட் வந்து 21 சென்டிமீட்டர் இருக்கும். அது 7 சென்டிமீட்டராக வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு டோட்டலாக ஒரு 4 ஏஃபோர் ஷீட் பீஸ் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு சின்ன ரீஃபில் எடுத்து நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு கம் போட்டு பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்று எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈக்குவலாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இதில் வந்து சரிசமமாக நீங்கள் வந்து நடுவில் சென்டர் மிட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அதையும் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணணும். ஸோ ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து அசம்பிள் பண்ணி நம்ம வந்து கம்மை வச்சு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் வச்சு பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஒரு ஷீட் மேலே நம்ம வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வச்சு காமிக்கிற மாதிரி அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அங்கே கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஓகே பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளார் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 7 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளார் ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹைபிஸ்கஸ் மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி நான் வந்து கட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சன்ஃப்ளவராக இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு வந்து சென்டருக்கு நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மார்க்கரில் வந்து நடுவில் இந்த மாதிரி லைன்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒன்றா நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஃபெவிகால் மட்டும் இதை வந்து பண்ணலான்னு இல்லை, நம்ம ஃபெவிகம்முமே நல்லா பேஸ்ட் ஆகுது. இது வந்து 2-in-1 கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் வந்து வால் ஹேங் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஹரிசண்டலும் வால் ஹேங் பண்ணலாம், இல்லை வெர்டிக்கலாகவும் நீங்கள் வாலில் ஹேங் பண்ணலாம். ஸோ ரெடியாச்சு நம்ம கிராஃப்ட். இப்படியும் நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதுவும் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது இப்படியும் காமிச்சிருக்கேன், இன்னொன்று இப்படியும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.